ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எங்கள் ஊர்லலாம் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், லைக் ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், இல்லைனா யாராச்சும் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அவங்களோட நெருங்கின சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்து பொங்கி போடுறது அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்து தனித்தனியாக வந்துட்டு யார் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குதோ அவங்க வீட்டில் போயிட்டு பொங்கி போடுறது அப்படின்னா, ஒரு வேளை சாப்பாடு வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் எப்பயுமே. ஸோ இது வந்து எங்கள் ஊர் சைடில் ஒரு கட்டு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு எங்களோட வீட்டில் மொத குட்டி அஃபியா வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா. ஸோ அதனால் வந்துட்டு அவளுக்கு வந்து தாத்தாவோட சைட்லேருந்து பொங்கி போடணும். பட் என்ன அப்படின்னா, இது ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. பட் நான் அப்போது தீபாவளிக்கு வந்துட்டு அடுத்தது இப்போ தான் வரேன்றதுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி பாப்பா வரட்டும், பாப்பா வந்ததுக்கப்புறம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நானும் வந்துட்டேன்றதுனால இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் கிளம்பி போகிறோம். ஸோ எங்கள் ஃபேமிலி வருது, எங்கள் அக்கா ஃபேமிலி, 2வது அக்கா இருக்கா இல்லையா, ஸோ அவளோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா, 2 சித்தப்பா இருக்காங்க, ஸோ அவங்களோட ஃபேமிலிஸ், அதுக்கப்புறம் எங்கள் குமாரண்ணா, நீங்கள் பால் காய்ப்பு வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, அவங்க வீட்டு பால் காய்ப்புக்கு தான் நான் வந்திருந்தேன். ஸோ அவங்க ஃபேமிலி பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்படி சொல்லிட்டு நாங்கள் எங்களோட சைடில் இருக்கிற ஒரு 4-5 ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எங்கள் அப்பா வந்து இன்னைக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் பேத்திக்கு பொங்கி போடுறதுக்கு கிளம்ப போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த வ்ளாகில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் நாங்கள் ரொம்ப நேரமாக எங்களோட காமன் வெஹிக்கிள்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்னும் வண்டி வரல. எங்கள் அப்பா வந்து டென்ஷன் ஆகி என்னடா வண்டியை காணணும்னு எங்கள் அப்பா தேடி ஊருக்குள்ளே போயிருக்காங்க. நான் போய் வண்டியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரோட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படா வண்டி வரும், எப்படா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகிற வழியிலெல்லாம் ஒவ்வொருத்தரையாக பிக்கப் பண்ணிட்டு போனோம். இப்போ நாங்கள் இங்கேருந்து போய் வள்ளியூரில் எங்கள் சித்தப்பா ஃபேமிலியை பிக்கப் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கள்ளிக்குளம் போக முடியும். அண்ட் அங்கே வந்து ஆல்ரெடி எங்களோட இன்னொரு சித்தி ஃபேமிலி வராங்க, அண்ட் இங்கே இன்னொரு அண்ணா ஃபேமிலி வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையா ஒவ்வொருத்தரையா பிக்கப் பண்ணிகிட்டே எங்கள் வண்டி வந்து போய் அங்கே சேர்றதுக்குள்ளே மதியானம் ஆகிடும். அங்கே போயிட்டு தான் எல்லோரும் சமைக்க வேறு செய்யணும். ஆக்சுவலி அங்கே சமைச்செல்லாம் வைக்க மாட்டாங்க, இங்கேருந்து பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு கிண்டி எல்லோரும் சமையல் வேறு பண்ணணும். ஸோ வந்து எல்லோரும் அறக்க பறக்க இருக்காங்க, என்னடா இது சீக்கிரமாக போகணுமே, இவ்வளோ லேட் ஆகிடுச்சே, மதியானத்துக்குள்ளே முடிச்சுட்டு திருப்பி வேறு இங்கே வரணும், ஏன்னா மாட்டுக்கு பால் கறக்க ஆள் வந்துடுவாங்க. ஸோ அந்த டைமிங் வேறு இருக்குது. அப்படியே எல்லோரும் டென்ஷனில் சுற்றிட்டு இருக்காங்க. பட் நமக்கு வந்து ஜாலியாக தான் இருக்குது பிளாக் எடுத்துகிட்டு. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ குளறுபடிகள் நடக்குது இன்னைக்கு அப்படின்னு. இது வந்து மோகன், இங்கே ஸ்டைலாக காஸ்ட்யூம் போட்டு சூப்பராக நிற்கிறாரே, இவர் தான் எங்கள் அமிதாப் மாமா. எங்கள் சித்தப்பா பையன் என்னோட அண்ணன், எங்கள் சித்தப்பா வீட்டு சார்பாக வந்துட்டு இன்னைக்கு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக சந்திரமோகன் பெரிய மனுஷன் வந்து இன்னைக்கு வந்திருக்காரு. அவங்க அப்பா அம்மா எங்கள் சித்தப்பா சித்தி வந்துட்டு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வீட்டை வந்து தலைமை தாங்கி இன்னைக்கு இவர் தான் வந்து எங்க கூட இணைந்திருக்கிறார் இந்த ஃபங்க்ஷனில். சொல்லியாச்சு, இன்ட்ரோ கொடுத்துட்டேன், ஏன்னா ஓடிட்டே இருக்கா, எங்க கேமரால காட்டிடுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால பிடிச்சி முதல்ல உன்னதான் காட்டு. ஆமாம், எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வண்டிக்காக. அப்பா கடைக்குள்ள இருக்காங்க, அம்மா, குமாரண்ணா தெரியும், பால் காய்ப்பு ஃபங்க்ஷனில் பார்த்துருப்போம். ஸோ அவங்க வீட்டு சார்பாக அண்ணா இப்போ கிளம்பி வந்திருக்காங்க. அண்ட் இன்னும் அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் போய் பிக்கப் பண்ணணும். வண்டி வந்தாச்சு, ஏறுங்கப்பா. ஸோ வந்து அப்பாவும் அண்ணாவும் வண்டியில் வந்து கொஞ்சம் நிறைய பேர் வரப்போகிறாங்க அப்படின்றதுனால, இடம் இருக்காதுன்றதுனால பைக்கில் வரேன் அப்படின்ட்டாங்க. ஸோ நான், அம்மா, அக்கா, குமாரண்ணா தான் இப்போ இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு போய் குமாரண்ணா வீட்டில் இருக்கவங்களெல்லாம் பிக்கப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி அண்ணாவும் அப்பாவும் இந்நேரத்துக்கு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க கள்ளிக்குளத்துக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம பார்த்த பால் காய்ப்பு விட இன்னும் பந்தல் எதுவுமே பிரிக்கல. ஸோ அவங்க வீட்டில் வந்துட்டு எல்லோரும் ஏறினதுக்கு அப்புறம் வள்ளியூருக்கு போகணும். வள்ளியூரில் போய் இன்னொரு ஃபேமிலி நம்ம பிக்கப் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து போகிற வழியில் எங்கள் குமாரண்ணா வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் வந்து ஒரு 3 குட்டீஸ் நான் மீட் பண்ணேன். ஆக்சுவலி இவங்களோட அம்மா எல்லாம் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க எங்கடானா ஸ்கூலுக்கா. ஸோ பூவெல்லாம் வச்சு ஸ்கூல் யூனிஃபார்ம் பார்த்துக்கோங்க, எல்லாருக்கும் அழகாக போட்டு ரெடி ஆகி எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமான்னு கேட்டாங்க. நான் அவங்க கிட்டே ஒரு வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டு அவங்களெல்லாம் காட்டிகிட்டு இருக்கேன். இப்பயும் யாரும் கிளம்புற மாதிரி தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக நின்று நின்று மெல்ல மெல்ல பேசி பேசி கிளம்புறதுக்குள்ளே நீங்கள் நாளைக்கு ஆகிடும் நினைக்கிறேன். நீங்கள் மத்தியான சாப்பாடு கிடையாது, நைட்டு சாப்பாட்டுக்கு தான் போய் சேருவோம் போல். வண்டி வந்து இப்போவே ஆல்மோஸ்ட் நடந்துச்சு. பட் இன்னும் வந்து 3 பேர் நாங்கள் வந்து வள்ளியூரில் பிக்கப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கிளம்பி போயிட்டு வள்ளியூரில் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கள்ளிக்குளம். எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னே தெரியல. அங்கே போனால் எங்கள் அத்தான் வந்துட்டு உருன்னு இருப்பாங்க, என்ன எப்போ வரச்சுன்னா எப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ எப்படி சமாளிக்கிறாங்க எல்லாம் பார்ப்போம். இதுதான் வந்து நான் படித்த ஸ்கூல், ராணி ஸ்கூல். நான் செவன்த் வரைக்கும் இங்கே தான் படித்தேன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செவன்த் வரைக்கும். நம்ம வந்து அவசர அவசரமாக கிளம்பி ஒரு இடத்துக்கு போகும்போது தான் ஆயிரம் காரணம் வரும் நம்மளை லேட் பண்ணுறதுக்காகவே. அதில் வந்து முக்கியமான காரணம் வந்துட்டு வண்டிக்கு பெட்ரோல் போடுறது. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவளுக்கு வேலையாக போச்சுடா. ஸோ நாங்கள் அவ்வளோ தூரம் அவசர அவசரமாக வந்துட்டு இப்போ பெட்ரோல் பங்கில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஆஸ் யூஷுவல் எப்பயுமே இங்கே இந்த வண்டியில் நடக்கிற ஒரு விஷயம் தான், பட் அது இன்றைக்கும் நடக்குது. இங்கே பெட்ரோல் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு கொஞ்சம் நேரம் பெட்ரோல் பங்கில் எல்லோரும் வாங்கினு உட்காந்துருக்கோம். இது வந்து விவேகானந்தா ஸ்கூல். இந்த ஸ்கூலில் வந்து நான் எயித்துக்கு அப்புறம் படித்தேன். ஆக்சுவலி இது காம்பவுண்ட் தான், உள்ளே தான் ஸ்கூல் இருக்குது. வள்ளியூர் பஸார் வந்துட்டோம். இங்கே தான் எங்கள் சித்தப்பா ஃபேமிலி இருக்காங்க, அவங்கள போய் பிக்கப் பண்ணோம். எங்கள் சித்தப்பா சித்தி எல்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து இறங்கியிருக்கோம். இறங்குறதுக்கு இங்கே ஒரு பாடம் நடக்குது. ஏ அவனை போட்டே நான் வீடியோவே எடுத்து காட்டுவோம். காட்டினது வந்து பனிமாதா கோவில், கள்ளிக்குளம்ல இருக்கு. ஸோ இந்த கோவிலுக்கும் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்கு. ஏன்னா வந்துட்டு இந்த கோவில் எங்க கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கும் போது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும் பனீர் தூவிச்சான். ஸோ அதனால அந்த பர்டிகுலர் பிளேஸ்லவே கோவில் கட்டினாங்களாம். ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல கோவில் கட்டினதுனால இதை வந்து பனிமாதா கோவில்னே சொல்லுவாங்க. எங்க அக்கா ரெண்டு பேரையுமே வந்துட்டு நாங்க இங்கதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அக்கா ரெண்டு பேருமே வந்து கன்வெர்ட் பண்ணி கிறிஸ்டீனில் தான் அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ கள்ளிக்குளம் தான் எங்கள் அக்காவோட ரெண்டு பேரோட ஊருமே. ஸோ இதை ஊருக்கு வந்திருக்கோன்றப்போ அம்மா வந்து கண்டிப்பாக நீ வந்து மாதா கோவில் பற்றியும் சொல்லணும், அது ரொம்ப ஸ்பெஷல் ஊருக்கு, நீ போய் வீடியோ எடுத்துகிட்டு வா அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. ஸோ நான் இங்கே வந்துட்டேன். பட் எங்கள் ஃபேமிலி வந்து அங்கே வந்த உடனே உட்கார கூட டைம் இல்லாமல் கடைன்னு பாத்திரத்தை எடுத்து போய் சமையலுக்கு அடுத்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காய்கறி உரிக்கிறது சமைக்கிறது இந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்காங்க. நான் அப்பா கூட பைக்கில் வந்து டக்குன்னு அந்த மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு இப்போ திருப்பி மறுபடியும் அங்கே போயிட்டுருக்கேன். ஸோ மறுபடியும் அங்கே போய் நம்ம ஒன்றும் வேலை செய்ய போகிறது இல்லை, பிகாஸ் இந்த மாதிரி நம்ம எங்கே போனாலும் ஒரு செல்ஃபி ஸ்டிக்கை தூக்கிட்டு விலாக் எடுக்கிறேன்னு சுற்றிட வேண்டியது தான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஸோ அவங்க வந்துட்டு செம்ம காண்டாவை போகிறாங்க என்னை பார்த்து. என்னது இவன் மட்டும் ஓபி அடிக்கிறான், நாங்கள்லாம் வேலை செய்கிறோம் அப்படின்னு. பட் எனிவே பரவாயில்ல, அவங்க எல்லாம் வேலை செஞ்சு முடிச்ச உடனே நம்ம போய் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுடலாம். நேற்று வர ஃபுல் வெஜ்ஜு சாப்பாடு பால் காய்ப்பு வீட்டில், இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ் சாப்பாடு ஒரு கட்டு கட்டலாம். இங்கே பாயாசத்துக்கு ஜவ்வரிசி வெந்துட்டுருக்கு. அப்புறம் வந்து இது குழம்புக்காக தேங்காவை வந்து ஃப்ரை பண்ணிட்டுருக்காங்க, வறுத்துட்ருக்காங்க. எனக்கா வெளியே ஒரு இடம் உள்ள ஒரு இடம் ரெண்டு பேரும் பிரித்து பிரித்து வேலை பார்க்குறீங்க. குடல் கூட்டு மட்டனே போவீங்க, மூஞ்ச கட்ட முடியா, முதுக்க மட்டும் காட்டிட்டு எங்க அக்கா பேசிட்டு இருக்கா. இங்க ஒரு அக்கா இருக்கா, அப்படியே பாத்தீங்கன்னா இங்க அனிதா இருக்கா. அவ வந்து ஃபேஸ் காட்ட மாட்டா, அதனால அவளோட முடிய மட்டும் தான் இங்க பாக்க முடியும். இது வந்து என்னோட தம்பி. ஆமா, என்னோட வளத்தியா இருக்கான், பட் நான் தான் அவனுக்கு அக்கா, பெரிய அக்கா வேற நான் அவனுக்கு. ஸோ நாங்கள் வந்து ஃபங்க்ஷனில் நான் எப்படி வந்து விலாக் எடுக்கிறேன்னு ஓபி அடிக்கிறேனோ அதே மாதிரி இவனும் வந்து எங்கூட சேர்ந்து ஓபி அடிக்கிற ஒரு ஆள். ஸோ இப்போ வந்துட்டு சித்தப்பாவும் சித்தியும் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்கன்னா ரைஸ்லாம் வச்சு முடிச்சு அதெல்லாம் ஒரு இடமா வச்சுட்டாங்க. இப்போ அடுத்ததாக வந்து குடல் எல்லாமே பண்ண போகிறாங்க. சித்தப்பா வந்து எனக்கு குடல் வந்து எப்படி வைக்கிறேன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் அடுத்து அதை தான் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் தம்பி உங்ககிட்ட இன்ட்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டு காட்டினேன். ரொம்ப ஷை டைப்பாக இருக்கான், என்னன்னு தெரியல. எங்கள் வீட்டில் எல்லாருமே ஷையாக இருக்காங்க என்ன மாதிரியே. தேவையில்லாத கண்டென்ட் இருக்கும். அந்த அடுப்பை விட இந்த அடுப்பு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாங்கள் இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். வந்து எங்களோட சித்தப்பா. ஆமா, நீங்க சித்தப்பா சொல்லக்கூடாது, என் பொண்ணு. என் பொண்ணு? ஆமா, இங்க இருக்காங்க எங்க சித்தி. டயலாக் அங்க சொல்லி கொடுத்தாலே இங்க ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. ஓகே, நம்மள அதே மாதிரி சொல்லலாம் அப்படின்னு.
ஆமா, ரைஸ் எல்லாம் வச்சுட்டு இப்ப வந்து குடல் கறி வந்து அத்தான் வச்சிட்டு இருக்காங்க. எங்க சித்தப்பாவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல நடந்துட்டு இருக்காது. இதுவரை பில்ட் அப் தான. ஆமா, நீங்க சொன்னதை ரெக்கார்ட் பண்ணிரணும்ல, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிரணும். தவள உனக்கு பிடிக்கு தெரியுமா? ஆமா, எங்க பிடிங்க? பெரிய மனுஷன் வந்து தவளை பிடிக்க வர்றாரு. சிங்கம் களை அறிகிருச்சு. வெளியே வந்து அடுப்புல வந்து ரைஸ் அப்புறம் வந்து குடல் அப்புறம் வந்து இப்ப மட்டன்லாம் வச்சுட்டு ஒரு பெரிய போர்க்களமே நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கிச்சனுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு உருப்படிகள் நின்று கொண்டு, இதோட சேர்த்து அஞ்சு உருப்படிகள் நின்று கொண்டு ஏதோ ஒரு வேலை ரொம்ப சின்சியரா பண்ணிட்டே இருக்கிற மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னு ஃபங்க்ஷன் பண்றவ தான் பக்கத்துல நிக்கா, அப்பப்போ ஓடிடுதா, அவளுக்கு தனியா இன்ட்ரோடக்ஷன் கொடுப்போம். இங்க பாருங்க மம்மி, மம்மி கேர்ள் என்ன பண்றீங்க? அங்க குடல் வெந்துட்டு இருக்கு. பருப்பு குழம்பு வச்சாச்சு. நம்ம ஊர்ல வைக்கிற பருப்பு குழம்பு. ஓகே, பருப்பு குழம்பு வச்சாச்சு. வந்து பாயாசம் வச்சாச்சு, பால் பாயாசம். ஆனா அத்தனுக்கு மண்டபம்லாம் போட்டு வச்சா தான் பிடிக்கும். ஓகே, ஆனா பால் பாயாசம் தான். ஆனா வெல்லம் போட்டதுனால கலர் அப்படியே ஆயிடுச்சு, ஒரு கலரா இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து இப்ப ரசம் வைக்க போறோம். ஓகே, எல்லாம் ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது பருப்பு குழம்பு அப்படின்னா நீங்க சாம்பார் நினைச்சிட கூடாது, அது சாம்பார் கிடையாது. ஆமா, இங்க சாம்பார் பொடிலாம் போடாம வேற மாதிரி இதை வந்து வைப்பாங்க. இது வந்து எங்க ஊர்ல பருப்பு குழம்பு தண்ணி சாம்பார் தண்ணி ரெண்டு, அதையே வந்து பொடி போட்டு பொடி போடாம எங்களை ஏமாத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு எங்க அம்மா பண்ணிருக்காங்க. பருப்பு குழம்பு, அப்புறம் பாயசம் ரெடி ஆயிடுச்சு, இப்போ ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அனிதா வந்து வீடியோல வராததுனால அனிதாவோட பையன் வந்து அத நான் வந்து உங்களுக்கு தீத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. சுஷாந்த் ஹாய் சொல்லுங்க. ஹாய். யார் அங்க இருக்காங்க? யாரோ இருக்காங்க. நானும் அவனும் தெரியறோம் அதனால சித்தியும் நானும் அப்படின்ற என் பேர் என்ன தீபி சித்தி இப்ப வந்து சொல்லி கொடுத்ததுனால தீபி சித்தின்ற இல்லன்னா தீபின்னு வா என்னமா இது வந்து எங்களோட செல்ல குட்டி ஆஷி ஆஷி நீங்க என்ன பண்றீங்க இன்னைக்கு சும்மா இருந்துட்டு இருக்கீங்க என்ன மாதிரி நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பாக்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் ஆமா அவளுக்கும் தெரியுது நான் சும்மா இருக்கேன்னு உங்க அக்காளைங்க இங்க வாங்க இந்த ஃபங்க்ஷனுடைய சிறப்பு வந்து இவங்க தான் அஃபி குட்டி எங்களுடைய ஃபேமிலியோட மூத்த பேத்தி எங்க அப்பாவுக்கு எங்களுக்கு மூத்த மகள் எங்க எல்லாருக்குமே ஸோ அஃபி குட்டிக்காக தான் இன்னைக்கு வந்துட்டு இவ்வளோ பேர் வந்திருக்கோம். ஏன்னா என்னெல்லாம் சமைக்க போறோம் சொல்லு. தெரியாது. இப்படி எத்தனை பேர் உனக்கு வந்து சாப்பாடு சாப்பாடுன்ற பேர்ல உன்னை டென்ஷன் பண்ணாங்க? ஜாலியாக தான் இருந
ஸோ அஃபி குட்டிக்காக தான் இன்னைக்கு வந்தோம். ராஜு மட்டும் வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கான், எஸ்கேப் ஆயிட்டான். அவனும் வேலை செய்யல, அவனும் எஸ்கேப் ஆயிட்டான். ஆமா ஆக்சுவலி அதையும் உங்களுக்கு காட்டணும் நினைச்சேன். இங்க வந்து கொஞ்சம் பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க என்டர்டெயின்மென்ட்காக. என்னன்னா எங்க அத்தா வந்து பேஸ்கெட் பால் வந்து மரத்திலேயே வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க பசங்களுக்கு. ஸோ ஒரு பேஸ்கெட் பால் வாங்கி கொடுத்துருக்கேன். அத்தா வந்து டென்ட் கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டில் இருந்துகிட்டே வந்து பேஸ்கெட் பால் அவங்க வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ ராஜு அண்ட் ராஜுவோட அம்மா அவங்க எல்லாரும் வந்து சேர்ந்து இப்போ விளையாடிட்டு இருக்காங்க. உள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள குடல் முடிஞ்சு இங்கே மட்டனுக்கு வந்துட்டீங்களா? சிக்கன் 65 இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. சொல்லுங்கள் என்னெல்லாம் சமைச்சிருக்காங்க? சிக்கன், மட்டன், பாயசம். பாயசம், குடல், 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 வேற குடல் வேற இருக்கா? ரசம், ரசம், பருப்பு, அப்பளம், அப்பளம். இவ்வளவு சாப்பிட்டுருவியா? சாப்பிட்டுருவேன். சாப்பிட்டுருவியா? இங்கே என்ன போயிட்டு இருக்கு ஆல்ரெடி? தயிர் பச்சடி சொல்லு. இது என்னது? இதில் உங்கள் அம்மா எவ்வளோ பண்ணாங்க? பாயாசம்,
உங்க அம்மா என்ன மூஞ்ச கட்ட மாட்டேன்னு பாருங்க. ஐயோ ஐயோ கீழே விழுந்துருடா நாய் மாட்டிக்கிட்ட பங்க பசி தாங்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு இருக்கு. இப்பதான் சிக்கன் 65 ஒரு சைடு ரெடி ஆயிட்டு இருக்கு, மட்டன் ரெடி ஆயிட்டு இருக்கு, மத்தபடி குடல் மத்ததெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்க. இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படா சாப்பாடு போடுவாங்க, கூட்டு மட்டும் வந்துட்டாங்களே காலங்காத்தாலேயே அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சு நாங்கள்லாம் பந்தியில் உட்காந்துட்டோம். நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு கேட்டகரி, அதாவது எல்லாருக்கும் மொத்தமாக வந்துட்டு சாப்பிட முடியாதுன்றதுனால சில பேர் வந்து பரிமாறுவாங்க எங்கள் அனிதா மாதிரி, சில பேர் சாப்பிட உட்காந்துருவாங்க. இப்போது அனிதாலாம் செகண்ட் ரவுண்ட், நாங்களாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. இலை போட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு, இந்த சாப்பாடுக்கு தான் வெயிட்டிங். இன்னும் எங்கள் இலைக்கு வரல, லாஸ்ட்டாக உட்காந்துட்டோம்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு நினச்சி இங்கே உட்காந்தேன், பட் அந்த சைட்லேருந்து லைன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ தான் நம்ம தான் லாஸ்ட்டு. நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிடுறீங்க? உங்களுக்கு என்ன ஃபேவரெட்? சிக்கன் ஃப்ரை சாப்பிட்டீங்களா? ஃபஸ்ட்டே சாப்பிட்டேன். முத்துக்கு என்ன ஃபேவரெட்? மட்டன். மட்டன் மட்டனுக்காக வெயிட்டிங்காக நீங்கள் வந்துருக்காங்களா? என்ன மட்டன் இருக்குது, குடல் இருக்குது, இதா மட்டன் வருது. மட்டன் வந்துருச்சு, இது ஃபுல்லாக வந்து மட்டன், இது வந்து குடல், இது வந்து சிக்கன் 65. வந்து நான் சாம்பார்லாம் வேணாம், பருப்பு குழம்புலாம் வேணாம், நான் மட்டன் குழம்புலேயே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டேன். எங்கள் சித்தப்பா தான் இன்றைக்கி வந்து போன்லெஸ் சிக்கனாக வந்து தேடி தேடி எடுத்து வச்சாங்க, சாப்பிட்டுட்டு வேணும்னா கேட்க சொல்லியிருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்டாச்சு, நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வந்து இப்போது பாதி பேர் வந்த வண்டியிலே கிளம்புறாங்க. நான் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு திருப்பி பைக்கில் போகணுமா, ஏன்னா அம்மாவுக்கு இங்கே கொஞ்சம் நேரம் அக்கா கூட இருக்கணும் அப்படின்னாங்க. ஸோ இப்போ எல்லோரும் வண்டியில் ஏறிட்டு இருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆமாம், ரைட், பாய் 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 சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆல் ரைட்.